ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேம் செட்டிநாடு. நான் மணிமேகலை பெரியராஜா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பிரெட் ரெசிபி. பிரெட்டில் சீடை பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரெட்டில் சீடை செய்ய போகிறோம். பிரெட் சீடை பண்ணுறதுக்கு நான் வீட் பிரெட் வந்து 7 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வீட் பிரெட் கிடைக்கல அப்படின்னா ஒயிட் பிரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பிரெட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பிச்சு போட்டாவே போதும், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பிரெட்டை நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துக்கலாம். நான் துருவி வச்சு துருவினோன்னா நம்மளுக்கு கட்டி இல்லாமல் கிடைக்கும். அதனால் துருவியில் துருவி எடுத்து இது மாதிரி நைஸாக சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். 1/10 முந்திரியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிசையும் போதே நம்மளோட கை சூட்டுக்கு இந்த வெல்லம் எல்லாமே மெல்ட் ஆகி ஒன்று சேர்ந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் நம்ம இது உருண்டை பிடிக்க முடியாது, அதனால் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்து மொத்தமாக பிசைஞ்சிக்கலாம். பத்தலைன்னு சொன்னால் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னும் 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு உருட்டுறதுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம உருட்டணும்னு சொன்னால் நல்லா உருண்டை கிடைக்கும். இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம கையில் நெய் தடவிக்கிட்டு உருண்டைகள் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேஷ்யூலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். நம்மளுக்கு பிரெட்டு வாங்கிட்டு மீதம் இருக்குது, பிரெட்டு நிறைய இருக்குது, யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற டைமில் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு 2-3 நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டைகள் உருட்டுறதுக்குள்ளே எனக்கு பிடிச்ச கல்கின்னு ஒரு படத்துலேருந்து ஒரு பாடல், அதுலேருந்து 4 லைன். சிந்தாமணி என் கண்மணி, சிற்றாடை நீ கட்டடி, என் மாளிகை முற்றத்திலே பொன்னூஞ்சல் நீ ஆடடி, குலாவும் அன்பு கோகிரம் இங்கேயும் காணப்பாடு, கனாவில் கூட சோம்பலே இல்லாமல் ஞானம் தேடு, நல்லவளாக நடை போடு, விழும் மழை நீயே. இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், ரொம்ப நல்லாயிருக்கும். கேட்டிங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. இப்போ உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ சீடை எல்லாமே உருட்டிட்டோம். இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சீடை மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப ஹீட்டாக வச்சோன்னா மேலே கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு சீடையாக சேர்த்துக்கலாம்.
சீடை எல்லாருக்குமே பிடிக்கும், இனிப்பு சீடை. ஆனால் பார்த்தீங்களா, வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே எல்லாருமே செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இந்த பிரெட் சீடை வந்து வெடிக்கவே வெடிக்காது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற மாவு சீடை மாதிரியே இருக்கும். அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடையும் பயந்தோன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட அரிகரண்டி போட்டுக்கலாம். நம்ம இது வெந்த பிறகு எடுக்கிறப்ப சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் நேரம் ஆக ஆக நார்மல் சீடை மாதிரி ஹார்ட் ஆகிடும். ஸ்வீட் சீடை இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே வந்துடும். அதனால் என்ன சாஃப்டாக இருக்கே வேகலையா அப்படின்னு யோசிக்க வேணாம். கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இந்த சீடைக்கு நம்ம மாவு பிசையணும், ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. செய்யணும்னு நினச்சா ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த சீடையை ரெடி பண்ணிடலாம். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீடை எல்லாமே கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு, நம்ம சீடை எடுத்துக்கலாம். நம்மளோட பிரெட் சீடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஆற ஆற கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். நார்மலாக நம்ம சீடக்காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக கேஷ்யூலாம் போட்டு பண்ணியிருக்கோம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் வீட் பிரெட் சேர்த்ததுனால ப்ரௌன் கலரில் இருக்குது, நீங்கள் ஒயிட் பிரெட் சேர்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலர்லேயே இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிரெட் சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கட்டுங்கிறதுக்காக வீட் பிரெட்டில் பண்ணியிருக்கேன். ஒயிட் பிரெட்டில் பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.